பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் அன்போடு சொல்லிக் கொள்வது, அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு முழுக்க இப்போ ஐசிஹெச் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் வெல் எக்யூப்டா வச்சிருக்கிறோம். வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் டெடிக்கேட்டட் டீம், அதாவது பிரத்யேகமா இந்த காய்ச்சல் குறிப்பா டெங்கு காய்ச்சல என்ன மாதிரியான புரோட்டோகால் நம்ம வந்து அதன்படி அவங்களுக்கு வந்து நம்ம குணப்படுத்த வேண்டும் என்பதை முறையாக உணர்ந்த டீம் வந்து ப்ராப்பரா இருக்கு. ஸோ தயவு செய்து பொதுமக்களுக்கு ஊடகத்துறை மூலமா அன்பான வேண்டுகோள், ரொம்ப ஈஸிலி ட்ரீட்டபிள் டிசீஸ், டெங்கு காய்ச்சல் என்பது சாதாரணமா நம்ம குணப்படுத்தக்கூடிய வந்து காய்ச்சல், அதனால குணப்படுத்த முடியாத வியாதினா தான் நம்ம பயப்படணும். ஸோ குணப்படுத்தக்கூடிய காய்ச்சலை தயவு செய்து ஃபீவர் அந்த ஆன்செட் வந்த உடனே, காய்ச்சல் குழந்தை காய்ச்சல்னு வந்த உடனே உடனே மருத்துவர்கிட்ட போயிடணும். அது அரசு மருத்துவமனைக்கு வரலாம், படுக்கை வசதி உள்ள தனியார் மருத்துவமனைக்கு போகலாம், அந்த காய்ச்சல் மருத்துவர் சொல்ற வரைக்கும் அந்த டாக்டரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து மருத்துவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரத்த டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கணும். குறிப்பா வந்து பெற்றோர்களுக்கு குழந்தை வந்து காய்ச்சலோடு கூடிய முக சோர்வு, குழந்தை ரொம்ப சோர்வா இருக்கா சுணங்கி உழுவுதான்னு பார்க்கணும். நம்பர் ரெண்டு, குழந்தை யூரின் அவுட்புட், அதாவது சிறுநீர் சரியா போகுதா அப்படின்றத பார்க்கணும். முகத்துல ஏதாவது பஃபினஸ் சொல்லுவோம், ஃபேஷியல் பஃபினஸ், முகத்துல ஏதாவது வீங்கிருக்கா கண்ணு, இந்த புருவம்லாம் வீங்கிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டெங்கு காய்ச்சலுக்கு உண்டான அறிகுறி. அதனால தயவு செய்து வந்து காலம் தாழ்த்தாமல் அலட்சியமா இல்லாமல், ஏதோ வீட்டில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே டாக்டர் கொடுத்த பாராசிட்டமால் சிறப்பு இருக்கு, ரெண்டு மூடியை கொடுத்து பார்ப்போம், அப்புறம் உடனே நம்ம வந்து இன்னைக்கு வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், நமக்கு இன்னைக்கு வேற வேலை இருக்கு அப்படின்றக்காக உடனே போய் ரெண்டு பட்டக்ஸ்லயே ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுறது, காய்ச்சல் ரெண்டு ஊசி போட்டால் நம்ம குழந்தைக்கு சரியாயிரும், உடனே ஸ்கூலுக்கு அனுப்பலாம், நம்ம வேலைக்கு போகணுன்ற தயவு செய்து அந்த எண்ணத்தை தவிர்த்து மருத்துவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஈஸிலி ட்ரீட்டபிள் டிசீஸ், எந்த குழந்தையும் ஆபத்தான நிலைக்கு போகாத, அந்த அபாய கட்டத்துக்கு போகாமையே நம்ம முழுமையாக குணப்படுத்தி விடலாம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப மழைக்காலங்கள், இந்த மழைக்காலத்துல இப்ப மழை பெய்யுது, விட்டு விட்டு பெய்யுது, தண்ணீர் தேங்குது, இது எங்களுக்கு ஒரு சவாலா தான் இருக்கு. இந்த பொதுவாக இது இந்தியா முழுக்க சவாலா இருக்கு, உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் சவாலா இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் நடவடிக்கைகளை முதலமைச்சர் சொன்னது அனைத்து நடவடிக்கையும் நம்ம எடுத்துக்கொண்டே வர்றோம். அதனால தயவு செய்து நான் வந்து ஊடகத்துறை மூலமா பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், காய்ச்சல்னு ஆன்சர் லேசா ஜுரம் உடனே வந்துருங்க ஹாஸ்பிட்டலுக்கு, உடனே அருகில் உள்ள மருத்துவரை பாருங்க, ஒரே மருத்துவரை பாருங்க. இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க முதல் நாள் இந்த மருத்துவரை பார்த்தாங்க.